Hello viewers, welcome and welcome to my channel. நம்ம விட்டு ஸ்பெஷல். நம்ம எல்லாருமே சம்மர்ல ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வெயில்ல போயிட்டு வந்துட்டாலே நம்ம ஃபேஸ் கை கால்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து சன் டான் ஆயிரும். டக்குன்னு நம்ம என்ன கலர்ல ஸ்கின் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ஷேடு நம்ம டார்க்கர்ல ஆயிரும். அதை எப்படி இன்ஸ்டன்ட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து நம்மளோட பழைய ஸ்கின் டோனை வந்து நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சன் டான் ரிமூவல் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பேக் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிராண்ட்ல வேணாலும் எடுத்துக்கலாம். காஃபி வந்து நமக்கு சன் டன் நல்லா ஈஸியா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது ரொம்ப நாள் பட்ட அந்த சன் டன் கூட ஈஸியா ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, ஃபேஸ் ஃபுல்லா ரொம்ப பிம்பிள்ஸா இருக்கு அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூனா குறைச்சுக்கோங்க. அது கூட தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சார் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது தக்காளி பழத்தை ரெண்டா கட் பண்ணி அதை லைட்டா பிழிஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு அந்த தக்காளி ஜூஸ் கிடைக்கும். இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுல இருக்க சீடோட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சீடு வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் சீடோட போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த தக்காளி பழ சாரை நம்ம சேர்க்கறனால நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அந்த கருமை, கரும்புள்ளிகள், சுருக்கம் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகி ஃபேஸ் நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் தெரியும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்கிறேன், அதாவது பச்சரிசி மாவு. இது எதுக்காகனா நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன ஸ்கின் டோன்ல இருந்தாலும் நம்ம வெயில்ல போயிட்டு வரும் போது நம்மளோட ஸ்கின் கலர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஷேடு டார்க்கர் ஆகும். அதை வந்து நமக்கு லைட்டன் பண்ணி நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் டோனை நமக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த அரிசி மாவு யூஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் டேன் ரிமூவல் பேக் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த பேக் கூட கொஞ்சமா நம்ம வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லாதவங்க வந்துட்டு நார்மல் பிளைன் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ஃபேஸ்ல கை கால்ல அப்ளை பண்ணும் போது நல்ல ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக தான் நம்ம வந்து இதை சேர்க்கிறோம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட சன் டன் ஆயிருக்க இடத்துல எல்லாம் நம்ம தேய்ச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா நமக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்கின்ல நல்ல வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.